பாஜக தலைவர் அண்ணாமலைஜி மேல 500 கோடிக்கு நஷ்ட ஈடு கட்ட சொல்லி பிஜேஆர் அந்த பவர் தெர்மல் பிளான்ட்காரவங்க போட்டிருக்காங்கன்னு அப்படின்னு ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. அவங்க போட்டிருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கும் ஆளுங்கட்சிக்கும் உள்ள ஒரு கமிட்மெண்ட் ஆயிருக்கும். அந்த கமிட்மெண்ட்னுடைய விளைவு தான் இது. பிஜேஆர்ன்றது சிக்யூனிட்டி, அது வந்து ரன் பண்ண முடியாத ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருக்கு. அந்த சிக்கில போட்டாங்க. இந்த சிக்குக்கு தான் இவங்க வந்து 500 5000 கோடிக்கு வந்து பவர் ஜெனரேட்டர் பண்ண சொல்லி அவங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசினது. அதுக்குள்ள ஒரு 3 மாசத்துக்குள்ள அந்த அந்த கம்பெனிய வந்து அவரு ஜெகத்ராஜன் அதுக்கப்புறம் வாங்குற மாதிரி ஒரு ஜோடனை பண்ணியிருந்தாங்க. இதனால வந்து இந்த பொழப்பு வந்து பிஜேஆருக்கு பணம் வர்றதும் போச்சு. இந்த இவங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த 5000 கோடி ஊழல் பண்றதுக்கும் சான்ஸ் இல்லாம போச்சு. அதனால இப்ப இவங்க என்ன பண்றது இருக்கிறாங்க, பிஜேஆர்ன்றவங்க இத வந்து கோர்ட்ல எங்களுக்கு வந்து இவருனால எங்களுக்கு கெட்ட பேர் ஆயி போச்சு, எங்களுக்கு நஷ்ட ஈடு 500 கோடி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க. அது ஒரு காலமும் ஒன்னும் ஆகாது. காரணம் என்னடானா, இவங்களுக்கு சிக்கி யூனிட்டுக்கு விக்கிறதுக்கு பிளான் நடக்குதுன்னு ஒரு இதுதான் அந்த அனுமானம்ன்றாங்கல்ல, அந்த சந்தேகத்தின் பேர்ல சொல்லி இருக்கிறாரு, அவ்வளவுதான். உடனே நீங்க 500 கோடி அபராதம் வாங்கிடுவீங்களா? அதனால அண்ணாமலைஜி மேல இவங்க வந்து யாரோ தூண்டுதல் மேல அப்படி வந்து சொல்றதுதான். அது ஒரு காலமும் நடக்காது. இவங்க நஷ்ட ஈடு கேட்டு மிரட்டல், இது மிரட்டல். அதாவது இப்ப News18ல இருந்து 1.5 கோடி ரூபாய் மாரிதாச கட்ட சொல்லி ஒரு மிரட்டல் ஒண்ணு வந்திருக்குதுன்னு கூட சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி எங்க சேனல் பேரை டேமேஜ் பண்ணிட்டு அப்படின்னு இருக்கிற ஆளுங்களை வெளியேற்றிட்டாங்க. ஆனா அதே டைம்ல சேனல் பேர் கேட்டு போச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நேசம் கேட்டதா கூட சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து அப்ப ஊழலே கண்டுபிடிக்க மாட்டாங்க. அவங்கவுங்க வந்து இந்த மாதிரி அவது ஒரு வழக்கு, டிஃபார்மேஷன் வழக்கு அப்படின்னு போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா எல்லாருமே 500 500 கோடி எங்கிருந்து போய் கொடுக்கறது? அவங்கவுங்க சக்திக்கு அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதை பார்த்துதான் ஃபைன் கூட போட முடியும் அப்படின்றதுதான் உண்மை. மொத்தத்துல 500 கோடி அபராதம்ன்றது அண்ணாமலைஜியை மிரட்டுற ஒரு சதி வேலை.